الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين. عن النواسل بن سمعان رضي الله عنهما عن النبي صلى الله عليه وسلم قال: البر حسن الخلق وإثم محابة في نفسك وقريبة من تعدل بين اثنين صدقة وتعين الرجل في دابته فتحمله عليها أو ترفع له عليها متاعه صدقة، والكلمة الطيبة صدقة، وبكل خطوة تمشيها إلى الصلاة صدقة، وتميت الأذى عن الطريق صدقة. رواه البخاري ومسلم. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்களின் ஒவ்வொரு மூட்டிற்கும் அவன் ஒவ்வொரு தினமும் ஒரு சதகா செய்தாக வேண்டும். இரண்டு பிரச்சனை ஏற்படக்கூடிய இடையே அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பதும் ஒரு சதகாவாக இருக்கின்றது. மற்றும் ஒரு மனிதன் தன்னுடைய கால்நடை மேல் உட்கார்ந்து கொண்டிருந்து அவனுடைய பொருட்களை எடுத்து கொடுப்பதும் அல்லது அவனுடைய சுமையை சுமந்து கொடுப்பதும் ஒரு சதக்காவாக இருக்கின்றது. சிறந்த வார்த்தை, நல்ல வார்த்தை கூறுவதும் சதக்காவாக இருக்கின்றது. மற்றும் தொழுகைக்காக நடந்து வருவதும் ஒவ்வொரு அடி வைப்பதும் சதக்காவாக இருக்கின்றது. வீதியில் பாதையில் தீங்கிழிக்கக்கூடிய பொருட்களை அகற்றுவதும் சதக்காவாக இருக்கின்றது. அன்புக்குரிய முஸல்லிம்களே, இந்த ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உண்மையை இன்று தெரியப்படுத்துகின்றார்கள், மற்றும் அதற்குரிய இலகுவான ஒரு விஷயத்தையும் இங்கு நமக்கு கற்றுக்கொடுக்கின்றார்கள். முதல் விஷயம், ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹு தஆலாவுடைய கொடுக்கப்பட்ட அருள்கொடைகள் ஒன்று மூட்டுகள், ஜாயின்ஸ் என்று சொல்லக்கூடிய நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய மூட்டுகள். இந்த மூட்டுகள் இல்லாமல் நம்முடைய உடல் முழுவதும் ஒரு கட்டையை போல இருக்குமேயானால் நம்மால் எந்த ஒரு சிறிய செயலும் சிறிய அசைவும் நம்மால் செய்ய முடியாது. ஆக இந்த அனைத்து மூட்டுகள், இது அனைத்துமே அல்லாஹுடைய ஒரு மாபெரும் கிருபையாக இருக்கின்றது, அவனுடைய அறிவுரையாக இருக்கின்றது. நம்மை விரலில் இருக்கக்கூடிய ஜாயின்ஸும் மூட்டுகள், இது நம்முடைய தோளில் இருக்கக்கூடிய மூட்டுகளுக்கு மிகவும் அப்பாற்பட்டதாக இருக்கிறது. அதே போல நம்முடைய கால்களில் இருக்கக்கூடிய மூட்டு ஜாயின்ஸும் நம்முடைய முட்டில் இருக்கக்கூடியதும் மிகவும் தனித்த ஒரு தன்மை கொண்டதாக இருக்கின்றது. அனைத்திற்கும் அல்லாஹ்வு தஆலா ஒவ்வொரு விஷயத்தையும் கொடுத்திருக்கிறார் என்றால், மனிதன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மூட்டுக்கு சதக்கா செய்வது அவன் மீது கடமையாக இருக்கின்றது, செய்துதான் தீர வேண்டும். ஆக அப்படி இருக்கும் பொழுது நாம் அறிகின்றோம், மற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள், மனிதனுடைய உறுப்புகள் உடலில் 360 மூட்டுகள் இருக்கின்றது, 360 ஜாயின்ட்ஸ் இருக்கின்றது. இப்போ 360 ஜாயின்ஸுக்கும் ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு ஜாயின்ஸுக்கும் மூட்டுக்கும் நாம் சதக்கா செய்ய வேண்டும் என்றால், எடுத்துக்காட்டாக 1 ரூபாய் நாம் சதக்கா செய்ய வேண்டும் என்றால், காலையில் எழுந்தவுடனே மனிதன் 360 ரூபா சதக்கா செய்து விட்டுதான் அவன் மற்ற விஷயத்திற்கு செய்ய. இப்படி இருக்குமே ஆனால் ஒரு வாரத்துல கிட்டத்தட்ட 252,520 ரூபாய் என்ற செலவு ஆகும் என்றால் நினைத்துக் கொள்ளுங்கள் என்ன ஒரு சிரமமாக. ஏனென்றால் இது கடமையாக இருக்கின்றது. நமக்கு ஒரு விரல் அடிப்பட்டதாலே நம்மால் நாம் துடித்து போய்விடுகின்றோம். அது ஒரு விரல் அதனுடைய வேலை செய்யவில்லை என்றால் நமக்கு மிகவும் சிரமத்தை நாம் அறிகின்றோம். நம்மில் நிறைய
நம்பில் நிறைய நபர்களுக்கு இந்த சிரமங்கள் ஏற்பட்டிருக்கும். அந்த நேரத்தில் நாம் உணர்ந்திருப்போம், இது சிறிய ஒரு இந்த மடக்கக்கூடிய இது இந்த மூட்டுகள் எவ்வளவு மிக முக்கியமானதும் எவ்வளவு மகத்துவம் இருக்கிறார் என்பதை நாம் அறியலாம். அதற்கு இங்கு சொல்லக்கூடிய விஷயம், ஒவ்வொரு மனிதனும் மனிதன் என்று சொல்லக்கூடியவன் அவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மூட்டுக்கு அவன் நன்றி செலுத்த வேண்டும், சதக்கா செய்ய வேண்டும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கு இந்த சதக்கா செய்யக்கூடிய முறையை மிகவும் இலகுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்திருக்கின்றார். அதில் செய்யக்கூடிய விஷயம், இந்த 360 மூட்டுகளுக்கு செய்யக்கூடிய சதக்காவும் ஞானந்தரும் என்ன? ஒவ்வொருவரும் இரண்டு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்றது, இரண்டு நபர்களுக்கு இடையே, இரண்டு பேருக்கு இடையே. அதற்கு நாம தீர்த்தி வைப்பதும், அவர்களுக்கு நியாயத்தை நாம வழங்குவதும், அதை அவர்களுக்கு நியாயத்தை சொல்லி நாம் அவர்களுடைய உரிமையை நாம் கொடுப்பதும், இதுவும் ஒரு சதக்காவாக இருக்கின்றது, இதுவும் ஒரு தான தர்மமாக இருக்கின்றது. அதே போல ஒரு மனிதன் அவன் தன்னுடைய வாகனத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றான், அது கால்நடையில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றான், அவருடைய சுமையை எடுத்து அவனிடம் கொடுப்பதும் அவனுக்கு உதவி செய்வதும் இதுவும் ஒரு சதக்காவாக இருக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அதே போல ஒரு வார்த்தை, நல்ல வார்த்தை, ஒரு வார்த்தையால் ஒருவனுக்கு பலனுள்ளதாக இருக்கும் என்றால், அவனுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வார்த்தையை சொல்ல நாம் கூறினோம் என்றால், அதற்கும் அல்லாஹு தஆலா நன்மையை எடுத்துகின்றான், சதக்காவாக இருக்கின்றான். அதே போல தொழுகைக்காக வீட்டிலிருந்து குறிப்பாக அறுதி செய்ய வருகின்றது. வீட்டில் உதவு செய்துவிட்டு எந்த ஒரு நோக்கமின்றி மஸ்ஜிதிற்கு வரும் பொழுது வெறும் தொழுகையுடைய நோக்கத்துடன் வரக்கூடிய வேறு எந்த நோக்கமும் வரக்கூடியது அவன் நடந்து வருகின்றான் என்றால், தொழுகையுடைய நோக்கத்திற்காகத்தான் பள்ளிக்கு வருகின்றான். அப்படி வரக்கூடியவனுடைய அந்தஸ்தில் அல்லாஹு தஆலா அவன் வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடி காலடிக்கும் அல்லாஹு தஆலா அவனுக்கு நன்மையை எழுதுகின்றான், அவனுடைய ஒவ்வொரு பாவத்தை மன்னிக்கின்றான், அவனுடைய அந்தஸ்தை உயர்த்துகின்றான் என்று சரியான ஹதீஸ்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றான். ஆக நாம் காலடியை எடுத்து வைப்பது வீட்டிலிருந்து பள்ளிக்கு வருவதற்கு இதுவும் ஒரு சதக்காவாக இருக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீங்களிக்கக்கூடிய திருக்கோலில் வீதிகளில் மக்களுக்கு தீங்கு ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தை அகற்றுவது இதுவும் மார்க்கம், இதுவும் உங்களுக்கு நற்கூலி கொடுக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார். அன்புக்குரிய தினந்தோறும் நாம் செய்யக்கூடிய இந்த அனைத்து விஷயத்தையும் நாம் செய்தோம் என்றால், கண்டிப்பாக தினந்தோறும் கொடுக்கக்கூடிய சதக்காவை 360 சதக்காவை நாம் இலகுவாக ஆக்கிக் கொள்ளலாம். இது ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் நேற்று தரிசிலும் நாம் பார்த்தோம், சஹாபாக்கள் ஏழை சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடம் வந்து செல்வந்தர்கள் அவர்கள் அஜர்களையும் கூலிகளையும் அன்று அள்ளி செல்கின்றார்கள், நம்மளால் நாம் எதுவும் கொடுக்க முடியவில்லையே என்று சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள், அது ஒரு சதக்கா உங்களுக்கு, தக்பீர் கூறுங்கள், அது ஒரு சதக்கா உங்களுக்கு, அதே போல் அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறுங்கள், இது ஒரு சதக்காவாக இருக்கின்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது பொதுவாக அன்றுக்குறளே நல்ல வார்த்தை என்பது தஸ்பீஹ் தக்பீர், இது மக்களுக்கு பயன் தரக்கூடிய வார்த்தை சொல்வதும் சதக்காவாக இருக்கின்றது. ஆக ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் என்றால், இந்த மார்க்கம் இந்த விஷயத்தை, சதக்கா செய்யக்கூடிய விஷயத்தை, நலனை தேடக்கூடிய விஷயத்தை இலகுவாக நம்மை நமக்கு காட்டி தந்திருக்கின்றது. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸில், இந்த 360 சதக்காவுக்கு சதக்கா செய்ய வேண்டும் என்றால், அதற்கு பதிலாக ஒரு மனிதன் சலாத்து துஹா என்ற தொழுகையை தொழுது விட்டான் என்றால், அவன் அதை காலையில் அவன் அதனுடைய அந்த பொறுப்பை அவன் முடித்து விட்டான், அவனுக்கு என்ற இருந்த பொறுப்பை அவன் அந்த சதக்காவை கொடுத்து விட்டான், அவ்வளவு அளவு அவனுக்கு அந்த அவனுடைய தலையில் வந்து அந்த பொறுப்பு அகன்று விடும். என்ன, 360 சதக்கா செய்ய வேண்டும் கூடிய அந்த விஷயம் அவன் மீது அவன் அந்த கடமை செய்தவனாக ஆகிவிடுவான். சலாத்து வஹா தொழுவது, சலாத்து வஹாவுடைய நேரம் பார்க்கும் என்றால், சலா சூரியன் ஒரு ஈட்டி அளவு, ஒரு ஈட்டி அளவு உயர்ந்து உதயமாகும் பொழுது, ஒரு ஈட்டி அளவு உயர்ந்து நம்முடைய கண்களால் பார்க்கும் அளவுக்கு உயர்ந்து விட்டதென்றால், அது அங்கிருந்து நேரம் ஆகிறது. பஜருக்கு பிறகு சூரியன் உதயமாகும் வரை, உதயம் ஆகும் பொழுது ஒரு ஈட்டி அளவுக்கு உதயமாகும்.